கோதுமை ரவையில் எப்படி பொங்கல் பண்ணுறேன்னு பார்க்கலாம். வெண்பொங்கல் கோதுமை ரவா 1 அலக்கு, பாசிப்பருப்பு 1/2 அலக்கு, ரெண்டையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். காரமாக வேணுங்கிறவங்க 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். சிறிதளவு இஞ்சி இதை நச்சு எடுத்துக்கணும். 10 முந்திரி பருப்பு, மிளகுத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன். இது வந்து கோதுமையோடு சேர்த்து வேக வச்சுக்கணும். தாளிக்காய், மிளகு, சீரகம், மிளகு 4-5 மிளகு எடுத்துக்கலாம். சீரகம் 1/4 டேபிள்ஸ்பூன். தேவையான அளவு நெய் எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியாக சேர்த்தாலும் பொங்கல் நல்லா இருக்காது. தாளிக்காய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, ரவை வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நிறைய இருந்ததுன்னா 2 டைமாக சேர்த்து வறுக்கணும். இது மாதிரி பொரிஞ்சு வரும், கோதுமையோட வாசமும் வரும், நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். நல்லா வறுபடலைன்னா கடிக்கடியாக ஒட்டிக்கும். இது மாதிரி எடுத்து கொட்டையில் தனித்தனியாக கொட்டும். இதை அடுப்பாக பண்ணிடலாம். பாசிப்பருப்பு வறுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா செவக்க வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது. கோதுமை ரவையும் பாசிப்பருப்பையும் அலசி எடுத்துக்கலாம். குக்கரில் அலசி எடுத்துக்கணும். இப்போ ரெண்டையும் சேர்த்து அலசி எடுத்துருக்கேன். 1/2 அலக்கு கலந்துருக்கோம் பருப்பும் ரவையும். 3 அலக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகத்தூள், நச்சு வச்சுருக்க இஞ்சி, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடிக்கலாம். 3 விசில் விடணும். நல்லா வெந்துடுச்சு. 3-4 விசில் அருதி விடலாம். நல்லா அப்போ தான் பருப்பெல்லாம் கொலைய வேகும். கோதுமை ரவா வந்து ரொம்ப சிறுசாக இருந்ததுன்னா 3 கிளாஸ் தண்ணி போதும், இல்லைனா 4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் நல்லா கொலைய வேகணும்னா 4 விசில் கூட விட்டுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறிக்கலாம். தாளித்து கொட்டிக்கலாம். நெய், மிளகு சீரகம், பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, ரோட்டில் கொட்டி நல்லா கலந்து விடணும். சுவையான ஆரோக்கியமான கோதுமை ரவா பொங்கல் ரெடி. தேங்காய் சட்னி சாம்பார் கூட சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும்.